பாடம் ஒன்று ஏறு வரிசை இறங்கு வரிசை. கற்றல் விளைவு என்ன அப்படின்னா, ஒன்னுலேருந்து 99 வரைக்கும் இருக்க எண்களை ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் எப்படி என்ன போகிறாங்க எழுத போகிறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கற்பித்தல் நேரம், தேவையான பொருட்கள், தேவையான எண்ணிக்கையில் புளிய விதைகள், மணிகள், கற்களை எடுத்துக்கோங்க. மாணவர்களை ரெண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் முன்னாடி படத்தில் காட்டியிருக்க மாதிரி 6 வட்டங்கள் வரையணும். தன்னார்வலர் ஒவ்வொரு குழுவுக்கும் முன்னாடி உள்ள முதல் வட்டத்தில் ஏதோ ஒரு எண்ணிக்கையில் மணிகளோ கற்களையோ எடுத்து வச்சுக்கோங்க. குழுவினரை அந்த எண்ணிக்கையை கண்டுபிடிச்சு அந்த வட்டத்துக்கு கீழே எழுத சொல்லுங்கள். அதுக்கடுத்து வர 5 எண்கள் இருக்கும் இல்லையா, அடுத்தடுத்த வட்டங்களுக்கு கீழே எழுதி அந்த எண்களுக்கு ஏற்ப பொருட்களை அந்தந்த வட்டத்துக்குள்ளே எடுத்து வைக்கணும். முதல்ல எந்த குழு முடிக்குதோ அவங்க தான் வெற்றி பெற்ற குழு. எடுத்துக்காட்டுக்கு, தன்னார்வலர் முதல் வட்டத்தில் 12 மணிகளை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, குழுவினர் முதல் வட்டத்துக்கு கீழே 12 அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 13, 14, 15, 16, அப்புறம் 17 இந்த எண்களை அடுத்தடுத்த வட்டங்களுக்கு கீழே எழுதி அதனோட எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப அந்தந்த வட்டத்துக்குள்ள பொருட்களை எடுத்து வைக்கிறோம். இதே செயல்பாட்டை இறங்கு வரிசையிலையும் மாற்றி அமைச்சு மாணவர்களை பங்கேற்க செய்யலாம். பயிற்சி நேரம், குழு செயல்பாடு, தேவையான பொருட்கள். 10 கட்டங்கள் வரையப்பட்ட தாள்கள் 6, அப்புறம் எண் அட்டைகள் எடுத்துக்கோங்க. மாணவர்களை ரெண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் படத்தில் காட்டியிருக்க மாதிரியே கட்டங்கள் வரையப்பட்ட 3 தாள்களை கொடுக்கணும். தன்னார்வலர் ஏதேனும் 3 எண்களை கரும்பலகையில் எழுதணும். ரெண்டு குழுவினரும் அந்த எண்களை ஒரு தாள்லையும் 1 எண் வீதம் குறித்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்தந்த தாள்கள் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க எண்களுக்கு ஏற்ப கட்டங்களுக்கு வண்ணம் தீட்டணும். கட்டங்களுக்கு கலர் அடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா 3 தாள்களையும் ஒப்பிட்டு ஏறு வரிசையில் அமைச்சு காட்சிப்படுத்தணும். முதல்ல எந்த குழு சரியாக காட்சிப்படுத்துதோ சரியாக முடிச்சு அவங்களுக்கு நீங்கள் ஸ்டார் நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும். எழுதி பழகுவேன். மாணவர்களை குறிப்பேட்டில் இந்த பயிற்சியை எழுத வைக்கணும். ஏறு வரிசையில் எழுதுவோம். 16, 19, 20, 18, 13 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் எண்கள். இந்த எண்களில் நீங்கள் ஏறு வரிசையில் எழுதணும். இதே மாதிரி இறங்கு வரிசையில் எழுதுவோம். 5, 2, 3, 1, 6 அதாவது இந்த எண்களை நீங்கள் இறங்கு வரிசையில் எழுதி காட்டணும். மதிப்பீடு 3, வினாக்களுக்கு விடைய குறிப்பேட்டில் எழுதணும். சிறிய எண் முதல் பெரிய எண் வரை வரிசைப்படுத்துக. இந்த மாதிரி மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். இதை மாணவர்களை அவங்களோட குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். கற்றல் அடைவு பெறாத மாணவர்களுக்கு திரும்பியும் பயிற்சி கொடுக்கணும்.